நம்மை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடிய, நம்முடைய வேர்களை ஆராய்ந்து சொல்லக்கூடிய நிலையில் நாம் வந்து இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக நம்முடைய அரசியல் பின்புலங்கள், நாட்டின் சூழல்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வெளிவரும் நம்முடைய கலை படைப்புகளானது மீண்டும் ஒரு நாடகத்தன்மை, அந்த ஒரு அதாவது ஒரு காட்சி அமைப்பு ஒரு அரசர்களை காட்டும் பொழுது, அல்லது ஒரு மக்களை காட்டு குடிமக்களை காட்டும் பொழுது, அவர்களுடைய வாழ்வியலை சித்தரிக்கும் பொழுது ஒரு யதார்த்த நிலையை தாண்டி அந்த ஒரு கற்பனை ஓட்டத்தின் அடிவிலாக தான் வந்து இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் திரையுலகில் ஒன்று இரண்டு திரைப்படங்களை தவிர, எனக்கு நினைவு தெரிந்த வரை ஒன்று இரண்டு திரைப்படங்களை தவிர மற்ற அனைத்தும் போது என்ன சொல்றது, ஒரு மேற்பால் இனத்தவர்களின் சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அங்கங்களைத்தான் நமக்கு வந்து காட்சிப்படுத்தின, அது அரசர்களுடைய வாழ்வாகட்டும், அல்லது வந்து அதிகாரிகளாகட்டும், அல்லது சமூக சாதாரண மக்களாகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஏதோ எல்லாமே ஒரு செம்மல் நெறியினால் அல்லது அந்த கிளாசிக்கல் அந்த மாதிரியான ஒரு தன்மையில தான் இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு போலி சித்திரம் வந்து நமக்கு காட்டப்பட்டது. காலகாலமாக நாமும் அதை நம்பிதான் உண்டோம். இது இப்படிதான் இருக்க வேண்டும், இது இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நமக்குள்ளாகவே அதனுடைய தோற்றத்தை நாமே வடிவமைத்துக் கொண்டோம். உண்மையில் அது அப்படிதான் இருந்ததா? அதுதான் நம்ம இப்ப இந்த தமிழ் சமூகத்துல ஒரு சிறப்புக்குரிய தருணமாக இதை நான் கருதுறேன். நான் ஒரு தொழில் ஆய்வாளராக, ஒரு இலக்கிய ஆய்வாளராக என்னுடைய கருதுகோள் என்னன்னா, ஒரு அறிவுரை சமூகம் அதனுடைய வேலை எப்பொழுதுமே தேடும் என்பதைதான் வந்து நம்ம இன்றைய கலைப்படைப்பு உள்ள திரைப்பட சூழல்ல வந்து பார்க்கணும். பல திரைப்படங்கள், பல இயக்குநர்கள் அதனுடைய வேர் நாட்டம், அதாவது ஒரு காண்டா நான் சொல்றேன், ஆதிகளம் ஒரு சிறிய நிலப்பரப்பில் நடக்கின்ற ஒரு விளையாட்டு, அது விளையாட்டுங்கிறது வந்து இன்றைக்கு நமக்கு ஒரு விளையாட்டு போன்ற தோற்றத்தை கொடுக்குது. உண்மையிலே அது விளையாட்டு தானா? இப்ப ஏறு தமிழர்கள் ஏன் உலகம் எல்லாம் இருந்த தமிழர்கள் வந்து அதுக்கு இன்னும் இல்ல குரல் கொடுத்தாங்க, எல்லாம் ஏன் வன்மை அதை எதிர்த்தோம், எப்ப நம்ம திரும்ப ஒண்ணு சேர்ந்தோம் தெரியுமா? சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு தமிழ் வாழ்க்கையான மாநில தனியார் வேணும்னு கேட்டதுக்கு அப்புறம், தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இறங்கி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது உண்மையிலே ஒரு மைல்கள். அடுத்து நம்மை வந்து நடத்தக்கூடிய ஒரு நகர் கட்டம் மிக முக்கியமான ஒன்று. ஒரு ஒரு சாதாரண ஒரு கைப்பொங்கல் சமயத்தில் ஒரு இளைஞர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை நினைச்சிருக்கேன், உலக அரசியல் ஆலோசகர்கள் அத்தனை பேரும் அதை கூட்டு கவனிச்சாங்க, உங்க அனைவருக்கும் தெரியும். அவ்வளவு பேரும் அந்த நிகழ்வை அதனுடைய முடிவை வந்து என்ன பண்ணாங்க, கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். இதனுடைய முடிவு என்ன ஆகும், இது எதை நோக்கி நகரும் என்று? ஏன்னா இந்த தமிழனுடைய இந்த தமிழ் நிலத்தினுடைய ஆணி வேர்ல அதுவும் உண்டு. ஆணி வேர் எப்படி இருக்கும், ஒரு கொத்தா இருக்கும். அந்த கொத்துல மிக வலுவான மைய வேர் எது, அந்த ஏறுதல். இன்னைக்கு வந்து ஒரு பயனற்ற ஒரு காட்சி பொருளாச்சு, ஒரு விளையாட்டு, அது ஒரு சிறுபான்மை இனத்தவர்களா நடத்த போகக்கூடிய ஒரு பாரம்பரிய விளையாட்டு என்ற அளவில் அது உண்மையில அதனுடைய தாக்கங்கள் எடுத்தீங்கன்னா, அதனுடைய தொழில் வரலாற்றை ஆய்வுமானால் அது என்னது, நம்முடைய வேளாண்மைக்கு பயன்பட்ட, அதாவது முதல்ல வந்து நம்முடைய உலகமெல்லாம் நம்முடைய சமூகம் வந்து வேட்டை சமூகம், வேட்டை சமூகம் வேட்டையாடினா வந்து மனிதன் மனிதனுடைய வாழ்வியல் ரெண்டே இரண்டு தான், ஒன்று வந்து உணவை தேடுவது, இன்னொன்று உணவை உற்பத்தி செய்வது. முதல் நிலை உணவை தேடுவது, அதுதான் தற்காலம் நம்ம சொல்றோம். அப்ப அந்த தற்காலத்தில் உணவை தேடி மனிதன் செல்கிறான். இந்த வேட்டை என்பது அவனுடைய ஆதி தொழில்,
அந்த ஆதி தொழில் என்ன முடிய இன்னைக்கு முடிய இருக்கு. இன்னைக்கு முடிய வேட்டை என்ற தொழில் இருக்கு. என்னது இன்னைக்கு நேரம் அம்பலத்துல வேட்டைக்கு போறோம், எங்க போறோம், வேலைங்கிறவனுக்கு போறோம், அதான் வேட்டை உணவை தேடுதல். அதுதான் என்ன வரைக்கும் அப்ப ஆதி சமூகத்திலிருந்து தற்கால மனித நிலையில இருந்து நாங்க இன்னை வரைக்கும் மாறல. அன்று விலங்குகளை வேட்டை செய்தோம், இன்று என்ன பண்றோம், அதை ஒரு பணம் என்ற ஒரு இதால வந்து அதை வந்து பெறணும். அப்ப இந்த தொழில் தான் நடக்குது. இன்னொரு உணவு உற்பத்தி நாம என்ன செய்ய நமக்கு என்ன தேவையோ அதை நாமே உற்பத்தி செய்வது. அந்த இதுலதான் அந்த அடிப்படையில தான் என்ன வருது, விவசாயம் வரும். இந்த விவசாயத்திற்கு முந்திய ஒரு அதாவது இந்த வேட்டைக்கும் இந்த விவசாயத்திற்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு. அது என்னது, அதுதான் வந்து என்னது, நம்ம முதல்ல வேட்டை சமூகம் வந்து அவங்க வந்து அப்படியே நாடோடிகளாக இனக்குழுக்களாக அலைக்குழிகளாக வந்து போயிட்டே இருந்தாங்க. அந்த கச்சரிவுகளை பயன்படுத்தி கிடைச்ச காய்கறி பழங்களை சாப்பிட்டுட்டு விலங்குகளை கொண்டு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து நாடோடி குழுக்களா போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஒரு காலத்துல வந்து ஒரு ஆட்டாங்கரையில அவங்க ஒரு செட்டில்மெண்ட் நடத்துது. அந்த செட்டில்மெண்ட்ல அவங்க வந்து உட்காடுறாங்க, ஒரு இருப்பிடம், ஒரு குடியிருப்பு. அப்ப அந்த குடியிருப்பு இருக்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, எந்த விலங்குகளை எல்லாம் நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த விலங்குகளை நாமே உற்பத்தி செய்யணும். அப்பதான் அந்த டொமஸ்டிக் அனிமல் வளர்ப்பு விலங்குகள் அப்படின்னு அவங்க எதை கொண்டுட்டு வராங்க, முதல்ல இந்த மாட்டை தான் கொண்டு வராங்க, இந்த எருமையை தான் கொண்டு வராங்க. கொட்டவங்க எதுல நினைக்கிறாங்க, எருமை தலைமையில. ஏன்னா பெண்தான் முதல்ல வேட்டை சமூகத்தின் தெய்வம். முதல்ல உலகம் எங்கும் தாய் வழி சமூகம் தான், அதுக்கப்புறம் அது தந்தை வழி சமூகம். ஆசியம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் எங்கும் முதலில் தாய் வழி சமூகம், தாய் தான் முதலில் பிரதானம். அவதான் வந்து அந்த இனக்குழுக்கு தலைவி, அவதான் முடிவெடுப்பா, அவதான் உணவு தேடுவார், அவன்தான் பயன் அறிவார். இந்த பொது உலக சமூகத்தின் முதல் தலைவி யாரு, தாய் தான். அந்த தாயை தான் நம்ம என்ன பண்றோம், கொற்றவை. கொற்றவைனா என்னது, கொற்றம் பிளஸ் அவ்வை அப்படின்னு பிரிப்பாங்க. உண்மையில என்னது, பொருள் பிளஸ் அவ்வை. கொள்கின்றவள் எதை கொன்றவர், உணவுக்காக தன்னுடைய இனக்குழுவுக்காக தன்னுடைய மக்களுக்காக உணவை கொள்வோர். அதுக்கப்புறம் தன்னுடைய இனக்குழுவை தாக்க வரும் எதிரிகளை கொள்பவர். பொருள் பிளஸ் அவ்வை தவறை யாரு, மூத்த பெண். அவனா மூலையை சேஸ்தான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இன்னைக்கு அந்த மூலையில போட்டோம். உண்மையில யாரு தவறைங்கிறவங்க, அவதான் மூத்தவள், மூத்த தேவி. சேஷ்டா அப்படின்னா மூத்த தேவி, அவதான் தவ்வை. அப்ப கொள்ளுகின்ற தன்மை உடைய அந்த பண்பை உடையவள் தாய் நமக்கு யாரு, கொற்றமை. அவ எதை முதல்ல அடக்குறாங்க, அவளுக்கு வாகனம் மாடு எதெல்லாம் வாகனம் அமையும் அப்படின்னா, எதெல்லாம் அவங்க அடக்குறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு வாகனம். எதெல்லாம் அடக்குறாங்களோ, அதாவது எகிப்துல பாத்தீங்கன்னா மம்மிஸ்ல அவங்களுடைய காலனிகள் இருப்பாங்க, அது அவங்களுடைய எதிரிகளோட படம் அமைச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா, யார் எதிரியோ யாரை அடக்கணுமோ அவங்க காலடி போடுறது, அவங்கதான் வாகனம் அமைக்கிறது. இப்ப யானை குலத்தை சேர்ந்த ஒருத்தனை வந்து எலி குலத்தை சேர்ந்தவன அடக்கலாம். அப்ப என்ன வந்து, அதுதான் புராணம். புராணத்தை வந்து புராணமாவே அவன் வந்து ஒரு வடிவமைச்சு வச்சுன்னா அது நமக்கு தேவையில்லை. அதுல வர செய்தி என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒரு குளம் இன்னொரு குளத்தை அடக்குது, ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழு அடக்குது. அப்ப இந்த தாய் வழி சமூக இனக்குழு என்ன பண்ணுது, வேட்டையில முதல்ல வந்து அதாவது வைசன் சொல்லக்கூடிய அது வந்து ஒரு தனிமையில வந்து முதல்ல வைசன் சொல்லுவாங்க, மிக வலிமையானது. அப்ப அதை அடக்குறா. ஏன் ஒரு புளி சிங்கம், அவங்களுக்கு புளியும் சிங்கமும் வாங்கணும் தான் தெரியும்ல, பின்னாடி பின்னாடி கொடுக்குறாங்க அப்படியே. அப்ப மிக வலிமை வாய்ந்த, ஏன்னா எதை அடக்குனா இவங்க குடும்பத்துக்கு அனைவருக்கும் உணவு கொடுக்கணும். சரியா புரிஞ்சுக்கிறீங்கள, கொடிச்சி முறைமுறை பகுக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன இருக்கும், வேட்டையாடி கொண்டு வருவதை முறைமுறை பகுக்கும், சும்மா பகுக்கிறது இல்ல, முறைமுறை பகுக்கிறா. எப்படி என்ன நேரத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும், முதல்ல வந்து பொதுமுறை சமூகத்துல எல்லாருக்கும் சமாளிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பயனது, அவளவன் செயல்களை கொண்டு பிரித்து கொடுக்கப்படுது. அதை செய்யவ யாரு, தாய் தான். குளிர்ச்சி அவள் அவள் யாரு, குளிர்ச்சிக்கிறையும் தாய்க்கு கொளிச்சி அவள் பிரிச்சு கொடுக்கா. அப்ப இந்த மாதிரியான சமூகத்தின் தாய் தெய்வத்தின் பெண்மையின்
ஒரு நிலை, அதுதான் வந்து கொற்றவை அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு வந்து மான் மான் வந்து ஏன் ஊதியம் கேட்கலாம்? நீங்க இந்த அகராதிகளெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆதிச்சநல்லூர்னா ஒரு ஊர்ல ஒரு பானை ஓட்டுல ஒரு தாய் லைன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பக்கம் மான் இருக்கு, இந்த பக்கம் வந்து நெல் கதிர் இருக்கு, அதுக்கு மேல ஒரு கொக்கு உட்கார்ந்து இருக்கு, கீழே வந்து ஒரு முதலை இருக்கு. சோ என்னன்னா, தாயே ஐந்து திணைக்கும் தெய்வம். ஐந்து திணை குறிஞ்சி என்பது என்ன? காடு, அதான் மலை மலைசார்ந்த இடம். அப்ப அங்க வந்து இந்த இந்த வகையான மான்கள் இது போன்ற உயிரினங்கள்லாம் இருக்கும். முல்லை திணை காடு, அதுக்கப்புறம் இது நெய்தல் முதலை, இந்த பக்கம் மருந்த திணை பயிர், அது மேல கொக்கு. அப்ப ஐந்து திணைகளுக்கும் தாயே தெய்வம் என்று ஆதிச்சநல்லூர் அகலாயத்தில் கிடைச்ச பானையோட, அது என்ன ஆதிச்சநல்லூரோட காலம்? கிமு 1000. கிமு 1000 நமக்கு ஐந்து திணைகளுக்கும் தாயே தெய்வம் என்பதை அவங்க என்னது கல்வெட்டுல சொல்லல, ஒரு ஒரு இதுல உழைப்பு சிற்பத்துல ஒரு பானை ஓட்டுல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு தாய்வழி சமூகம் பல இனக்குழு சமூகங்களாக இருந்த நிலை. இந்த இனக்குழு சமூகத்துல ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு தலைவன் இருப்பான். ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு தலைவன். இந்த ஒவ்வொரு இனக்குழுவில் இருந்த தலைவர்களை ஒன்றிணைத்து அல்லது அவர்களை அடக்கி அவன் வந்து தலைவன் ஒருத்தர் வருவான். அவனுக்கு பேர் தான் வேல். வேல்னா எது? செவ்வேல். இதில் வரணும் செவ்வேல். பரிபாடல வந்து செவ்வேல். முருகனுக்கு பேர் செவ்வேல். முருகன் யாரு? ஏன் தமிழ் நிலத்தின் தனித்தன் தலைவராக நம்ம முருகன் சொல்றோம்? நான் வந்து இது வந்து யாத்திசை படத்தின் முன்னோட்டம். இது இது நான் வேற என்ன டாக் மாறுறேன். நீங்க யாரும் யோசிக்கிறீங்கன்னா என்னன்னா, நீங்க சமூகத்தின் தமிழ் நிலத்தின் பண்புகளை பின்புலமாக கொண்ட படம் அது. அதனால நான் அதனை இதனை கொண்டு அதனை நான் வந்து வழிபடுறேன். இந்த தமிழ் நிலத்தின் தனித்தரும் கடவுளாக முருகன் நம்ம ஏன் சொல்றோம்? வேற எந்த பெருந்தெய்வங்களையும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில், நாட்டார் தெய்வங்களையும் முன்னிறுத்தி நாம் வந்து முதன்மைப்படுத்துகிற நிலையில் முருகனுக்கு ஒரு இடம் கொடுக்கிறோம். ஏன்னா முருகனுக்கு கொற்றவை சிறுவர், கொற்றவை சிறுவனே, மனிதனே, மகனே, பழையோள் புலவி. பழையோள் யார்? அவதான் பழையோள். அந்த பழையோள் பழையோள் இந்த உலகத்தின் தென்னிலத்திற்கெல்லாம் தலைவியான அந்த பழையவளுடைய புலவியே குழந்தையே அப்படின்னு வந்து சங்கிலையும் பாடு. அப்ப தாய்மொழி சமூகத்துல தந்தை வந்து என்னது இரண்டாம் இடம். தாய் தாயிட அப்புறம் அவங்களுடைய பிள்ளை, அதுதான் வாரிசு. அப்ப அரசுடைய தாயிடம் இருந்தா அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைகள் சாரு. அப்ப இந்த வேலை பட்டம், அப்ப தாய் வந்து தாய் அரச தலைவியாக இருக்கும்பொழுது பல இனக்குழு சமூகமா இருக்கு. இந்த இனக்குழு தலைவர்கள் எல்லாம் தலைவிகள் எல்லாம் ஒன்றிணைத்து இந்த வேல் என்பவன் வரலாம். சரி, இதுக்கு என்ன மேடம் ஆதாரம்? இது பாக்குறோம் நம்ம சூரசம்ஹாரம். சில விஷயங்கள் தமிழ் நிலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை தயவு செய்து உன்னிப்பாக கவனிங்கள். இதுல ஆரிய உலகம் பூசப்பட்டதை அழித்து விட்டு நம்முடைய வேர்களை கேளுங்கள். இது நான் உங்களுக்காக வந்து எல்லாம் சொல்றேன், கனிமன் சொல்றேன். நமக்கு வந்து சூழ சங்காரத்துல உட்கார்ந்து உட்காராங்க, என்ன நடக்குது? முதல்ல யார் வர்றா? சூரன் வர்றாரு. சூரன் முதல்ல மத்மையுமா வருவான், சிங்கமுகா சூரன் வருவான். அதுக்கப்புறம் ஒரு மூணு சூரன்கள் வருவாங்க. அப்போ ஒருத்தனுக்கு சிங்கமுகம், ஒருத்தனுக்கு யானை முகம் கஜமுகாசுரன், ஒருத்தன் வந்து அந்த சேவல் வடிவத்துல அந்த மாதிரி வருவான். இவங்கெல்லாம் அப்ப யாரு? இவங்கள இந்த வேல் யாரு? முருகன் வந்து போய் கொள்ற. அப்ப இவங்கதான் இனக்குழு தலைவர்கள். இவங்களுடைய அந்த குல சின்னம், ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு குறியீடு இருக்கும். அந்த குலக்குறி டோட்டமிக் சிம்பிள் அதை சொல்லுவோம். அப்ப இந்த சிங்கத்தை குலமாக கொண்டவர்கள், இந்த யானையை குலமாக கொண்டவர்கள், இந்த சேவலை குலமாக கொண்டவர்கள், இந்த வாகனத்தை குலமாக கொண்டவர்கள், இத்தனை இன குழுக்களையும் வென்றடக்கி வந்தான் யாரு? வேல். புரியுதா? வேல். அந்த வேலை தான் நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? ஐம்பெரும் வேலீர், பதினோரு வேலீர் படிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த வேலீர்கள், இந்த வேலீர்களை
என்றைக்கு வந்தவர்கள் வேந்தர்கள் சொல்ல பாண்டியர்கள் முடிவுரை மூலையினர்கள் சங்கடித்து சொல்லுது. அவங்களுடைய ஸ்பெஷல் என்ன, நான் வேண்டு இருக்கும் வேந்தர்கள் என்ன சார் உங்களுக்கு நான் இவங்க மூணு நில மன்னர்கள் வேல் அவங்க யாரு ஒரு வெறும் நிலப்பரப்புக்கு அதாவது வேலையை பொறுத்த வரைக்கும் பரியமான இருந்தான் அவன் தகவல் நாடு பாரி இருந்தானா அவன் வந்து இங்க தகவல் நாடு. அவங்க ஒவ்வொரு கிளைக்கு தலைவர்கள் ஒரு கிளைக்கு தலைவர் ஆனா வேந்தர் என்பவன் நால்பால் திளைக்கும் தலைவர். அதனால பாடாது உன்னை சேர்ப்பன் சொல்றதா அதாவது கடற்பரப்புல இருக்கிற தலைவன் சொல்றதா இல்ல வந்து மருந்து கிளை தலைவன் சொல்றதா உன்னை என்ன கிளை தலைவன் நான் சொல்றேன்னு அவர் வியந்து பாடுறாரு. அப்ப இந்த நால்பால கிளைக்கும் தலைவனாக வேந்தர் வர்றான். எப்படி வர்றான், இந்த வேலியர்களை எல்லாம் வென்றடக்கி வேந்தர் வர்றான். அதான் நம்ம பார்க்கலாம் அதிகமான ஏழு பேர் போய் கொள்றாங்க இல்லையா பாரி எப்படி கொள்றாங்க இதெல்லாம் நம்ம வரலாற்றுல பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி வேலியர்களை வென்றடக்கி வேந்தர் எழுச்சி பெற்று இந்த ஒரு நாலு பரப்பையும் அதாவது நான்கு கீழே உள்ள பெரிய நிலப்பரப்பை அவன் வந்து பிடிக்கிறான். இதுதான் பாண்டிய நாட்டிலே நடந்தது, சேர நாட்டிலே நடந்தது, சோழ நாட்டிலே நடந்தது. அப்ப இந்த முடிவுரை மூவேந்தர்களுடைய ஆட்சியில் இப்பவங்களாம் அப்படியே போயிட்டாங்களா, இல்லையா குலம் அப்படியே அழிஞ்சிருச்சா இல்ல இந்த வேல் அப்படியே போயிட்டாங்களா கிடையாது. அவங்க எல்லாம் அப்படி அப்படியே தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அவங்களும் இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த வேந்தருடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு திரை கொடுக்கணும். திரை கொடுக்கணும் ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா இவங்களை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொள்ளாட்டி காரணம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரணத்தை தான் யார் செஞ்சிருக்கா ராஜசிய படத்துல அவர் காட்டி இருக்கிறது என்னது எயிலர் என்ற இனக்குழு. எயிலர் என்ற இனக்குழு சமூகம் மிக பெரிய பாண்டிய பேரரசை எதிர்க்கிறது. அவர் சொல்ல வந்த கதை வரலாற்று செய்திகள்னா அந்த காலம் தோன்றாது அந்த இதுலாம் இருக்கலாம் ஒழிய அவர் சொல்ல வந்த கருப்பொருள் மிகவும் சரியான ஒன்று. இனக்குழு அது எப்படிப்பட்ட இனக்குழுனா அவர் புறநானூர்ல சொல்றான் அதாவது செருப்பிடை பரல் சிறு பரல் அண்ண செருப்பிடை சிறு பரல் அண்ண செருப்பு நடுவில் ஒரு சின்ன கல்லு இருந்துச்சுன்னா நம்மளால நடக்க முடியுமா அது எப்படி குத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு பேரரசு நடந்துட்டு இருக்கு எப்படி இந்த இனக்குழு சமூகங்களை அவங்க சொல்ல கொடுக்குது அதனால ஆட்சி செலுத்த முடியுமா நிர்வாகம் நடத்த முடியுமா அந்த மாதிரி இவங்க எல்லாம் எல்லை புறத்தில் இருந்து கொண்டு நாடகம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான இந்த சமூகம் அதுல என்னென்ன இருக்கிறதுல அவருடைய நான் வந்து முக்கியமான ஒரு மொழி ஆய்வாளராக இருந்து நான் அந்த படத்தை பார்க்கல நான் வந்து ஒரு கலாரசனையோட தான் போனேன் பட் அவர் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் நான் அவங்களுடைய அந்த பாராட்டுகளாகவே நான் ஒத்துக்கொண்டேன்.